ஸ்ரீ வித்யா மந்திர்னு மிகப்பெரிய ஒரு பெரிய ஸ்கூலு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க அவ்வளவு ஹை கிளாஸ்ல இருக்கு ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளர் வந்து எப்படி பிரம்மாண்டமான ஒரு ஸ்கூலை நடத்த சில நபர்கள் இருக்காங்க எப்படி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சுவாமிநாதன் இருக்காரோ சுவாமிநாதனுக்கு சில வினாமிகள் ஏன்னா அவ்வளவு பெரிய பணங்கள் இல்லையா சாமிநாதனுக்கு யாரெல்லாம் இருக்காங்க இதுல இன்னொரு என்ன ஸ்பெஷாலிட்டினா இவருக்கு வந்து இவர் இப்ப சமீபத்தில் ஒருத்தருக்கு வாங்கி கொடுக்குறாரு யாருன்னா மருத பிள்ளைன்னு அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறாங்க விவசாய அணியோட மாவட்ட அமைப்பாளர் அங்க பார்த்தா அசோக் வீடு கட்டுறாரு அதுக்கு கீழே பார்த்தோம்னா சாமிநாதன் மிகப்பெரிய பண்ணை வீடு கட்டுறாரு அவருக்கு கீழே இருக்க பினாமியாக இருக்கக்கூடிய ரவிசங்கரும் மிகப்பெரிய ஒரு ஆடம்பர வீடு கட்டி இருக்காரு இது எல்லாமே திண்டுக்கல் வேடச்சந்தூர்ல நடந்துருக்கு அதிநவீனமாக போய்கிட்டு இருக்காங்க காசாக வாங்கி மாற்றுறது போல நம்ம காசை வாங்கி அந்த காசை கொண்டு போய் முதலீடு பண்ணி அதுலேருந்து ரியல் எஸ்டேட் பண்ணி எதுக்கு பம்பு இப்படி வாங்கி போட்டுருவோம் கேட்டால் எங்கள் தாத்தா கொடுத்தாங்க பாட்டி கொடுத்தாங்க அஞ்சு நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் இடி கஸ்டடிக்குள்ளே போயிட்டாலே எல்லாமே வெளியே வந்துடும் சாரணையிலேயே இவ்வளோ வரும்னா இடி கஸ்டடிக்குள்ளே போகும்போது எவ்வளோ வரும் இன்னொன்று என்னன்னா இவர்களுக்குள்ளேயே ரெண்டு குழுவாக இருக்குது கூடிய விரைவில் திருச்சியிலிருந்து வரலாம் அது எந்த அமைச்சர் தரப்புலேருந்து என்ன உண்மை வெளியே வருது யாருக்கும் யாருக்கும் ஏலாம் பொருத்தம் அவர்களோட சோர்ஸ் என்ன வருதுங்கிறது அரசியல் களத்தில் நடக்கக்கூடிய சின்ன சின்ன நகர்வுகளையும் கவனித்து அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற விஷயத்த ரியல் ஒன் வாய்ஸ் மக்களுக்காக மக்களின் குரலாய் செய்து கொண்டு இருக்குது ரியல் ஒன் வாய்ஸில் வெளியாகக்கூடிய பல்வேறு வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க ரியல் ஒன் ஃபேமிலியோட மற்ற சேனல்கள் சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் மேலும் பல எக்ஸ்க்ளூசிவ் கண்டண்டுகளுக்கு அங்கேயும் பின்தொடருங்கள் நன்றி ஒன் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரஞ்சித் குமார் இணைந்திருக்காங்க வணக்கம் வணக்கங்க எப்படி சார் இருக்கீங்க நலமா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் இடியோட விசாரணை அப்படிங்கிறது செந்தில் பாலாஜி கிட்ட தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு இது செந்தில் பாலாஜி தொடர்பாக ஆரம்ப காலத்துலேருந்தே நம்ம நிறைய எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்துருக்கோம் இந்த விசாரணையில் ஏதாவது திடுக்கிடும் தகவல் வெளியாக இருக்கா அதை மாதிரி ஏதாவது செய்தி இருக்கா சார் நிச்சயமாக நம்ம ரியல் ஒன் சேனல் தான் வந்து ஆரம்பத்துலேருந்தே இந்த கேஸை க்ளோஸாக வாட்ச் பண்ணி எல்லாருமே முன்கூட்டியே சொல்லிக்கிட்டு இருக்கோம் தீர்ப்பு என்ன வரும் எப்படி வரும் ஜட்ஜஸோட எல்லாத்தையுமே நம்ம சொல்லியிருக்கோம் குறிப்பாக எல்லாருமே வந்து போக்குவரத்து துறையில் லஞ்சம் வாங்கினது மட்டும்தான் பெரிய விஷயமா பேசுனாங்க இது வெறுமனே அந்த போக்குவரத்து துறையில் மட்டும் நடந்தது இல்லை அதை தாண்டி மிகப்பெரிய ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து எக்ஸ் எக்ஸ்ப்ளோஸ் பண்ணோம் ஆவணங்களோட சொல்லிட்டு இருந்தோம் அந்த ஆவணங்கள் தான் வந்திருக்கு குறிப்பாக நம்ம சாந்தியை பற்றியும் டிரைவர் சிவாவை பற்றியும் சொல்லியிருந்தோம் அவங்க வீட்டிலேருந்து நிறைய ஆவணங்கள் சிக்கியிருக்குன்னு நம்ம தான் ஃபஸ்ட்டு எக்ஸ்க்ளூசிவ் கொடுத்தோம் குறிப்பாக இந்த சாந்தி யாருன்னா அவர் எஸ்டி சுவாமிநாதன் அவரோட மனைவியோட அக்கா அப்படின்னு சொல்லப்படுது அவர்கள்ட்ட தான் இவர் கொடுத்து வச்சுருக்காரு அவர்கிட்ட இருந்து டிரைவர் சிவா மூலிமா பல ஆவணங்கள் வந்து இதாக இருக்குது அதில் சில ஆவணங்கள் வந்து இடிக்கு கையில் கிடச்சிருக்கு கிட்டத்தட்ட அறுபது ஆவணங்கள் கிடச்சிருக்கு இந்த இந்த அடிப்படையில் இந்த விசாரணைகள் போகுது அப்படின்னு என்ன இப்போ இவருக்கும் அவர்களுக்கும் நம்ம எஸ்டி சுவாமிநாதனுக்கும் தொடர்பு இருக்குங்கிறத நிரூபிச்சா இவர் இவர் தான் அவரோட பினாமி அப்படிங்கிறது நிரூபிக்கப்படும் இயல்பாகவே இவங்க திமுகவில் இருக்காரு ஒன்றிய செயலராக இருக்காரு இவர்களோட அதிகமாக நெருக்கமாக இருந்திருக்காரு பல முடிவுகள் வந்து இவர் தான் எடுத்திருக்கிறாரு சுவாமிநாதன் வந்து ஒவ்வொரு முறையும் அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டுக்கு போனது வந்தது எல்லாமே ஆதாரத்தோடு இருக்குது அப்படிங்கிறாங்க இவர் எந்த நாளுக்கு போனார் அந்த அன்றைக்கி முக்கியமான டெண்டர்கள் கொடுக்கப்பட்டது ஸோ இந்த அடிப்படையில் இவர்களோட தொடர்பு ஏன்னா நிரூபிக்கணும் இல்லையா கட்சியில் இருக்கிறாரு யார் வேணால் இருக்கலாம் பத் பல ஒன்றிய செயலாளர் இருக்காங்க அதில் இவரும் ஒரு ஒன்றிய செயலாளர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தொடர்பு முடியாது அப்போ இந்த ஆவணங்களும் தொடர்ந்து எடுத்துக்க அப்படின்னு பார்க்குறோம் அதையும் தாண்டி இவர் இந்த சுவாமிநாதன் பார்த்திங்கன்னா வெறும் செந்தில் பாலாஜியோட முடிய இல்லை அமைச்சர் சக்கரபாணி அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது சக்கரபாணி அவர்கள் பார்த்தோம்னா ஒட்டச்சத்திரம் ஒட்டச்சத்திரம் வந்து முனிசிபாலிட்டியாக மாறுறதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறாரு டவுன் பஞ்சாயத்துலேருந்து போராடி இப்போ போன ஆட்சி காலத்தில் திமுக ஆட்சி காலத்தில் போராடி அதை வந்து முனிசிபாலிட்டி ஆகினார் அது எதுக்காகன்னு பார்த்தா வரி வருவாய் அதிகமாகவும் நிறையா சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக தான் யாரும் மக்கள் நல்லா இல்லை இது ஒன்று பண்ணார் சரி இதை பண்ணதோடு நிறுத்தினாரா அப்படின்னு பார்த்தா சரி இங்கே சம்பாரிச்சாச்சு இனி அடுத்து சம்பாதிக்கணும் இல்லையா அப்போ என்ன பண்ணுறாரு சுற்றி இருக்கக்கூடிய வில்லேஜ் எல்லாம் அங்கே இருக்கிற கிராமங்களை வந்து உயர்த்த பார்க்குறாரு எதுக்காகனா மக்களுக்காக உயர்த்தலை அங்கே விலைவாசி உயர்த்தணும் ஏன்னா இவர் அங்கே பல ஏக்கரை வாங்கி போட்டிருக்காரு கிட்டத்தட்ட பல நூறு ஏக்கர்கள் வாங்கி போட்டுருக்கதாக சொல்லப்படுது அதில் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி அம்மாப்பட்டி கள்ளிமந்தை இந்த மாதிரி ப பல வில்லேஜ் இருக்கு இந்த வில்லேஜ்களில் இவர் ஃபர்ஸ்ட் இடம் வாங்கி போட்டுறாரு இடம் வாங்கி போட்டதுக்கு அப்புறம் அங்கே வந்து டெவலப்மெண்ட் கொண்டு வர்றது உதாரணத்துக்கு ஒட்டஞ்சத்திரத்தில் இயங்கிட்டு இருந்த மார்க்கெட்டை கொண்டு போய் தங்கச்சி அம்மா பட்டிங்கிற பகுதிக்கு கொண்டு போயிருக்கிறார் நகர்த்தி கொண்டு போயிருக்கார் முனிசிபாலிட்டியிலிருந்து நகர்த்தி கொண்டு போய் ஒரு வில்லேஜ் பஞ்சாயத்தில் கொண்டு போகிறாரு எதற்காகனா அங்கே லேண்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகணும் அதன் மூலியமாக இவரோட சொத்து மதிப்பு உயரணும் ஸோ இப்படி தொலைநோக்கு பார்வையோட நிலங்களில் வந்து இவர் முதலீடு பண்ணிட்டு இருக்காரு பல இடங்களை இவர் வாங்கி போட்ட நிலங்களுக்கு பக்கத்தில் பைபாஸ் சாலையை கொண்டு வரதுக்கான முயற்சிகளை பண்ணி கொண்டு வந்துட்டார் இந்த விஷயத்தில் சார் இப்போ இடி விசாரணை நடத்துகிறாங்க இதுல வந்து நம்ம இருந்தே நிறைய புள்ளிகள் வந்து புதுசு புதுசா வராங்க இவங்க எல்லாம் இதுக்கு லிங்க் இருக்கு அப்படின்னு அப்படி இப்ப சுவாமிநாதன் அவங்க வந்திருக்காங்க இந்த விஷயம் செந்தில் பாலாஜி அவங்கள்ட்ட விசாரிக்கிறப்போ சக்கரபாணி அவர்களுக்கும் அடுத்து மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல இப்போ செந்தில் பாலாஜிட்டு இருந்து சாமிநாதன் வந்துட்டாங்க சாமிநாதன் திரும்பி சக்கரபாணியில் போவாங்க அப்படின்னு பார்க்குறோம் இப்போ நம்ம சொன்ன மாதிரி சுவாமிநாதன் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவருக்கு முக்கியமான சில நபர்கள் இருக்காங்க எப்படி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு சுவாமிநாதன் இருக்காரோ சாமிநாதனுக்கு சில வினாமிகள் இருக்கிறாங்க ஏன்னா அவ்வளோ பெரிய படங்கள் புலங்குது இல்லையா சாமிநாதனுக்கு யாரெல்லாம் பினாமியாக இருக்கான்னு பார்த்தா வேல்பாண்டியன் அவரோட புகைப்படங்களும் நம்ம வந்து வெளிப்பட வெளியிட்டிருந்தோம் அவர் பாத்தீங்கன்னா குஜிலியம்பாறை பகுதியில் இருக்கிறார் இவருக்கு மாதம் பல லட்ச ரூபாய் இவர் சம்பளம் கொடுத்து இவரோட சொத்துக்களை பாதுகாக்கிறதுக்கு வேல்பாண்டியனை கூட இருக்கிறார் இவர் சொத்துக்கள் சம்மந்தமான வேலைகளை பார்த்துக்க பாண்டியன் வேலை சரவணன்னு ஒரு பொலிட்டிக்கல் பிஏ இருக்கார் இவரு வந்து அரசியல் நிகழ்ச்சிகள் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் எல்லாம் பார்த்துக்குறது சரவணன் ஒருத்தரை வச்சிருக்காரு அதே மாதிரி கண்ணதாசன் ஒரு டிரைவர் அவரும் வச்சிருக்காரு ஒரு பக்கம் உட்டினர் சிவாவும் இருக்கார் கண்ணதாசன் ரெண்டு டிரைவர் அமைச்சர்களோட பிஸியாக இருக்கக்கூடிய மனிதன் இவர்தான் அதான் நம்ம சொல்லுமே லண்டன்லாம் போகிறாரு வராரு அந்த அளவுக்கு பிஸியாக இருக்கார் இப்போ இந்த கண்ணதாசனை வந்து வேலையிலேருந்து கொஞ்ச நாளுக்கு ஒதுக்கி வச்சுட்டு கவிதா முருகன் ஒருத்தரை வந்து வேலையில் வச்சுருக்கார் ஏன்னா இவங்களெல்லாம் விசாரணைக்கு வரக்கூடாது விசாரணை வேலையத்துக்கு வந்துடுவாங்கன்ட்டு வேல்பாண்டியன் சரவணன் கண்ணதாசன் இவங்களெல்லாம் வந்து தலைமுறைவாக்கிட்டாரு ஏன்னா அவங்கள்ட்ட முக்கியமான ஆதாரங்கள்லாம் இருக்குது அவங்களையெல்லாம் விசாரிச்சா உண்மை வெளியே வந்துரும் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் இப்போ சாமிநாதன் வந்து இவ்வளோ ஆதாரங்களை வெளியிட்டிருந்தோம் இதெல்லாம் விசாரித்தா இது எப்படி வந்ததுன்னு தகவல் வந்துச்சுன்னா நிச்சயமாக அண்ணன் செந்தில் பாலாஜி அவர்கள் மாற்றுறது உறுதி அது மட்டும் இல்லாமல் அவர் கொடுத்தது மட்டுமா அப்படின்னு பார்த்தா அதையும் தாண்டி அமைச்சர் சக்கரபாணி அவர்களோட வந்து இந்த தொடர்புகள் போகுது நம்ம சொன்னால் பல ஏக்கர் வாங்கி போட்டிருக்காரு அதில் பைபாஸ்லாம் போட வச்சு சொத்துக்களை வந்து விளவு விளவு ஏற்றிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து ரெண்டு பேர் சேர்ந்து நடத்துகிறாங்க அதில் முழுக்க முழுக்க வந்து இந்த சாமிநாதன் தான் பினாமியாக செயல்படுறார் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இதே வேடச்சுந்தூர் பகுதியில் இயங்குது ஸ்ரீ வித்யா மந்திர்னு மிகப்பெரிய ஒரு பெரிய ஸ்கூலுங்க பார்த்தீங்கன்னா சிபிஎஸ்சி ஸ்கூலு ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படிக்கிறாங்க அவ்வளவு ஹை கிளாஸில் இருக்குது ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளர் வந்து எப்படி இவ்வளோ பிரம்மாண்டமான ஒரு ஸ்கூலை நடத்த முடியும்னு யோசித்து பார்க்க முடியுமா இப்போ நம்மள மாதிரி எளிய குடும்பத்திலேருந்து பேங்க்கில் லோனை வாங்கி ஒரு சின்ன ஸ்கூலை நடத்த முடியுமாங்கிறதே மிகப்பெரிய ஆச்சரியம் அப்போ இவ்வளோ பெரிய ஸ்கூல் ஃபுல்லாக வந்து எல்லா சிஸ்டம்லாம் பார்த்திங்கன்னா ஹை கிளாஸ் சிஸ்டம் தான் ஒன்லி ஆப்பிள் தான் சாதாரண சிஸ்டம்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு அப்போ ஹை கிளாஸ் ஃபுல் ஏசி வசதிகளோட நல்ல நவீனமான ஒரு ஸ்கூலை நடத்துகிறாங்க இதிலேயே பல இந்த ஸ்கூலை பினாமிக்காக கட்டினது இதில் வந்து பல கோடி ரூபா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க குறிப்பாக சமீபத்தில் பார்த்திங்கன்னா இது தான் அதான் எல்லா ஆதாரத்தோடு இருக்குது எந்த ஒரு இதுவுமே இல்லை சும்மா போகிற போக்கில் சொல்லாமல் ஆதாரத்தோடு சொல்லிட்டோம் இதில் இன்னொரு என்ன ஸ்பெஷாலிட்டினா இவருக்கு வந்து இவர் இப்போ சமீபத்தில் ஒருத்தருக்கு பொறுப்பு வாங்கி கொடுக்குறாரு யாருன்னா மருதப்பிள்ளைன்னு அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்குறாங்க விவசாய அணியோட மாவட்ட அமைப்பாளர் இந்த திண்டுக்கல் மாவட்டத்துக்கு வாங்கி தராங்க இவர் தான் முக்கியமான ஒரு இவரும் ஒரு பினாமி ரியல் எஸ்டேட்டில் ஒன்றா சேர்ந்து செய்கிறாங்க இவர் தான் அந்த மருதப்பிள்ளை வீரா நகர்னு ஒரு ரியல் எஸ்டேட் நான் இது போட்டு வீரா நகர்னு ஒரு இதே உருவாக்கிட்டார் அவ்வளோ பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டார் ஆல்ரெடி வீரா நகரை பற்றி ஃபுல் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம் அதெல்லாம் நிர்வகிக்கிறது இந்த மருதப்பிள்ளை தான் இதே மாதிரி இது மட்டுமான்னு பார்த்தா வேடச்சந்தூரோட யூனியன் தலைவராக அதிமுக இருந்தாங்க அந்த கவுன்சிலர்கள்லாம் விலக்கி வாங்கி இப்போ ரவிசங்கருங்கிற ஒருத்தரோட அம்மாவை வந்து இவர் வந்து சே யூனியன் சேர்மன் ஆகியிருக்காரு அப்படின்னு தகவல் சொல்லப்படுறாங்க திமுக ஆதரவாக இவருக்கு மட்டுமே மாதம் பல கோடி ரூபாய் இவரும் ரவிசங்கரும் ஒரு பினாமியாக செயல்படுறாரு பிஜேபி எதிர்க்கிறதுக்கு இவரை வச்சு தான் எல்லா வேலைகளும் செய்கிறது இவருக்கு வந்து இவர் இப்போ கிட்ட கிட்டத்தட்ட ரெண்டு கோடி வரைக்கும் ஒரு வீடு கட்டிட்டு அங்கே பார்த்தா அசோக் வீடு கட்டுறாரு அதுக்கு கீழே பார்த்தோம்னா சாமிநாதன் மிகப்பெரிய பண்ணை வீடு கட்டுறாரு அவருக்கு கீழே இருக்க பினாமியாக இருக்கக்கூடிய ரவிசங்கரும் மிகப்பெரிய ஒரு ஆடம்பர வீடு கட்டிட்டு இதெல்லாமே திண்டுக்கல் வேடச்செந்தூரில் நடந்துட்டுருக்கு திண்டுக்கல்னாலே ஒரு பின்தங்கிய மாவட்டமாக தான் நமக்கெல்லாம் தெரியும் ஒரு பெரிய வளர்ச்சிகள் இல்லாத ஒரு தேர்ட் லெவல் சிட்டி சென்னை காவைத்தூரில் கம்பேர் பண்ணும்போது திண்டுக்கல் பின்தங்கிய மா மாவட்டமாக இருக்குது ஆனால் அங்கே இவர்கள் மட்டும் இவ்வளவு ஆடம்பரமான இவ்வளோ செல்வ செழிப்பான வாழ்க்கையை வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க சாமிநாதன் வீடு சொன்னோம் at the time மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனையே கட்டிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறாங்க அப்போ அந்த அளவுக்கு இவர்கள் எங்கேருந்து பொருளாதார பொருளாதாரம் வந்துச்சு ஒரு சாதாரண ஒன்றிய செயலாளருக்கு எங்கேருந்து பொருளாதாரம் வந்துச்சுங்கிற கேள்வி இல்லாமல் இல்லை ஸோ இந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு இதே பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த விஷயத்தில் சார் நீங்கள் இவ்வளவு டேட்டாவோட எல்லாத்தையுமே டீட்டெயிலாக சொல்றீங்க என்னென்ன இருக்கு எங்கெங்கே இருக்கு பேர் மொத கொண்டு சொல்றீங்க இந்த விஷயத்தெல்லாம் இடி கவனிச்சிருக்க மாட்டாங்களா கவனிச்சுருந்தா எல்லாரும் அவங்க நடவடிக்கை இது உண்மையாக இருந்தால் அவங்க நடவடிக்கை எடுத்துருப்பாங்களா இப்போ நம்ம சொன்ன மாதிரி உணவு வெளி வந்துட்டு இருக்கியா நம்ம சாந்தியை ஏன்னா இல்லாத ஒரு ஆட்களை பற்றி நம்ம சொல்ல முடியாது இல்லையா இப்ப சாந்தின்னு ஒரு நம்ம கற்ப கற்பனை கதாபாத்திரம் இல்லையே நம்ம திரைப்படம் எடுக்கிற மாதிரி கற்பனையாக ஒரு கதாபாத்திரம் சொன்னோம்னா நிஜத்தில் வராதே சாந்தி வீட்டிலருந்து தானே எடுத்துருக்கிறாங்க நம்ம சொல்லியிருந்தோம் சாந்தி வீட்டிலேருந்து வந்தது டிரைவர் சிவா மூலமாக அவரை பிடிச்சி போது தான் அறுபது ஆவணங்கள் சிக்கியிருக்கு இப்போ இந்த ஆவணத்தின் அந்த ஆவணங்கள் பத்திரங்களை தான் விசாரிக்கிறார் செந்தில் பாலாஜிட்டு விசாரிக்கிறாங்க இந்த ஆவணங்கள் எங்கே கொடுக்கப்பட்டது இன்னும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம் எல்லாருமே கேஷ் ஃபார் ஜாப் மட்டுமே பேசிகிட்டு இருந்தோம் அதாவது போக்குவரத்தில் வேலை வாங்கி தரேன்னு காசு வாங்கினாங்கன்னு ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயம் நடக்குது லேண்ட் பார்சல் அப்படின்னு ஒரு சிஸ்டம் உருவாயிருக்கு என்னென்னா உனக்கு வேலை வேணுமா இங்கே லேண்டை வாங்கி கொடுத்துரு இவ்வளோ மதிப்புள்ள லேண்டை வாங்கி கொடுத்தீங்கன்னா உனக்கு வேலை அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அதை வந்து கூறு போட்டு தர்றாங்க அதை இவர்களே தான் ரியல் எஸ்டேட் போட்டுக்கிறாங்க காசை கட்டிடணும் அந்த லேண்ட் இவர்களுக்கு சொந்தம் அப்போ இப்படிலாம் வந்து லேண்டு பார்சல் வாங்கி அப்படி தான் பல ஆவணங்கள் அந்த அறுபது பத்திரங்கள் என்னங்கிறது இதுதான் வேற ஒன்றும் இல்லை எதுக்கு இத்தனை ஆவணம்னா இத்தனை ஒவ்வொருத்தர் இப்போ உங்களுக்கு ஒரு வேலை வேணுமா இந்த இந்த சதுரடி இத்தனை சதுரடி மூணு லட்ச ரூபா அஞ்சு லட்சரூவா வாங்கி கொடுத்துரு உனக்கு வேலை கன்ஃபார்ம் அப்படிங்கிற சிஸ்டம்லாம் அதிநவீனமாக போய்கிட்டு இருக்காங்க காசாக வாங்கி மாற்றுறதுக்கு பதிலாக நம்ம காசை வாங்கி அந்த காசை கொண்டு போய் முதலீடு பண்ணி அதுலேருந்து ரியல் எஸ்டேட் பண்ணி எதுக்கு வம்பு இப்படி வாங்கி போட்டுருவோம் கேட்டால் எங்கள் தாத்தா கொடுத்தாங்க பாட்டி கொடுத்தாங்க அப்படி இப்படி சொன்னாங்க அசோகோட மனைவிக்கு எப்படி சொத்து வந்துச்சுன்னா அம்மா தானமாக கொடுத்தாங்க அம்மாவுக்கு எங்கேருந்து வந்துச்சுன்னு கேள்வி கேட்க முடியல முடிக்கிறாங்க ஸோ இப்படி தான் வந்து ஆன்செஸ்டர் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டா பிரச்சனை வராது அப்படிங்கிறது தான் இவர்களோட சாமர்த்தியமான ஒரு ஐடியா எவ்வளோ சமயோஜிதமாக அட்வான்ஸ்டாக போய்க்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு வந்து முன்னேறிட்டாங்க மத நல்ல சாதி என்ன ஒரு அட்வான்ஸாக இருந்தாலும் இப்போ ஈடி விசாரணையில் உட்காந்துருக்காரு செந்தில் பாலாஜி அப்படிங்கிறப்போ கேட்குற கேள்விக்கு ஆம் இல்லை எந்த ஏதோ ஒரு மால்டுவேஷனில் பதில் சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கிறப்போ இதெல்லாம் அந்த கேள்வி வலையத்துக்குள்ளே போகிறப்போ பதில் சொல்லுவார்ல சொன்ன எல்லாம் சிக்கிதானே ஆகணும் ஆனால் மனிதன் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க அமைச்சராக இருக்கோம் அதிகாரத்தில் இருக்கிறோம் எதுவும் பிரச்சனை வராது அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்காங்க ஆனால் இவ்வளவு தூரம் வரும்னு அவங்க எதிர்பார்க்கல இந்தளவுக்கு ஒரு எரிச்சி பிடிப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்க்கல எப்படியும் காப்பாத்திடுவாங்கிற நம்பிக்கையில் இருந்தாங்க ஆனால் நம்ம சொன்ன மாதிரி அமைச்சருக்கும் சபரி சாரி சபரிசன் அவர்களுக்கும் முதல்வருக்கும் ஏற்பட்ட அந்த கருத்து முரண்கள்னால் சப் முதலமைச்சரை அவரோட பிஏ தவறாக தவறா வழி நடத்துகிறார் அப்படிங்கிறாங்க அது பி கேவோட பின்னணி இருக்கு அவர் ஒரு மாதிரி டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்கார் அப்படிங்கிற தகவலும் வந்துகிட்டு இருக்கு ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம் பி கேவை கூட்டிட்டு வந்தது பிரசாந்த் கிஷோரை பிரசாந்த் கிஷோரை கூட்டிட்டு வந்தது மாப்பிள்ளை தான் அவர் வந்து விட்டவர் அப்புறம் அவன் பிரசாந்த் கிஷோரை விட்டுட்டு இவரே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அதுவும் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தோம் யாருன்னா லாட்ரி மார்டினோட மருமகனோடு சேர்ந்து முதலவரோட மருமகனும் லாட்ரி மார்டினோட மருமகனும் சேர்ந்து இந்த ஸ்ட்ராட்டஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு போட்டு அப்படின் அப்படின்ட்டாங்க இதனால் பிகே வந்து ரொம்ப கோபமாக இருந்தார் அவர் பிரசாந்த் கிஷோர் எவ்வளோ பெரிய ஆளுன்னா அந்த ஒப்பந்தம் போடும் பொழுதே இவருக்கு வேண்டப்பட்ட ஆட்களை உள்ளே நொழச்சி விட்டுடுறாரு அதன் மூலிமா அந்த அரசை கட்டுப்படுத்துறது அதாவது நிழல் உலக நிழல் அரசாங்கம் நடத்தக்கூடியதில் பிரசாந்த் கிஷோர் கெட்டிக்கார் அவர் பல மாநிலங்களில் குழப்பத்துக்கு காரணமே பிரசாந்த் கிஷோர் தான் அவர் என்ன பண்ணுறாரு தினேஷன்ற பிஏ நம்ம முதல்வரோட பிஏ அவரை வச்சு தேவையில்லாத ராங் டைரக்ஷன்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் முதல்வரை யாரோ ராங் டைரக்ஷன் பண்ணுறாங்க சபரிசனுக்கும் இவருக்கும் பிரச்சனை ஆயிடுச்சின்னு அந்த தினேஷ் தான் இப்போ பிரச்சனை அப்படிங்கிறாங்க அப்போ முதல்வருக்கும் இவருக்கும் அந்த விரிசல் போக்குக்கு தினேஷ் காரணமாக இருக்கார் இதற்கு முக்கியமான காரணமாக பிரசாந்த் கிஷோர் வந்து இருக்கிறார் ஸோ இதெல்லாம் தான் நடந்துக்கிட்டு இந்த குழப்பத்தினால சபரிசன் கரெக்டாக தான் போனார் நல்லா கொலை அடிச்சார் பிரச்சனை வரும்போது காம்பரமைஸை போட்டு என்ன கொடுக்கணுமோ சாமதான பேத தண்டம் என்ன கொடுத்தா சரி பண்ண முடியுமோ அதை சரி பண்ணுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்தார் ஆனால் முதல்வர் முட்டுக்கட்டையாக போட்டு இப்போ தேவையில்லாமல் அவரே வந்து தலையில் மண்ணலி போட்டுக்கிட்டு இருக்காருங்கிறது இப்போ வந்துட்டுருக்கு அதுதான் அந்த விசாரணை இருக்க பார்த்தோம்னா திமுக குடும்பத்துக்கு இன்னும் பிரச்சனை அதிகமாகுங்கிறது இருக்கு இன்னும் பதினோரு அமைச்சர்கள் நிச்சயமா வந்து ரைடுக்கு தயாரா இருக்குங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை இந்த விசாரணையில ஆரம்பத்திலேருந்து பேசப்பட்ட விஷயம் ஒண்ணு கோபாலபுரம் குடும்பத்தை நோக்கி இந்த இடி ரைடு போகும் கரூர் கேங் இப்படிதான் பேசணும் ஆனால் இப்போ நீங்க சொல்ற தகவல் வந்து அடுத்தது வந்து திண்டுக்கல் கேங்குன்னு ஏதாவது ஒன்று புதுசாக ஃபார்ம் திண்டுக்கல் இவங்க தான் அந்த கரூர் கேங்கோட ஒன் ஆஃப் த பிரான்ச் பக்கம் தான் இருக்கு கரூருக்கு கிட்ட கிட்ட தான் வந்து இந்த வேடச்சுந்தூர் பகுதி இருக்கு அதனால இதை கரூரோட இணைச்சிட்டாங்க ஒரு இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா நம்ம சொன்னோம் இல்லையா ஒட்டஞ்சத்திரத்தை வந்து முனிசிபாலிட்டியை எப்படி உயர்த்தினார் நம்ம அருமையண்ணன் சக்கரபாணி அவர்கள் அதே மாதிரி பழனி மாவட்டத்தை தனியாக பிரிக்கணும் பழனியை மையமாக வச்சு ஒரு மாவட்டத்தையே பிரிக்கணும்னு திட்டத்திலையும் இருக்கிறாரு அதற்கான முயற்சியிலும் இருக்கிறாரு கூடிய பழனி தனி மாவட்டமாக அறிவிக்கப்பட்டாலும் படலாம் ஏன்னா இவர் தனி சாம்ராஜ்யம் நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாரு அந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி ஒவ்வொரு கேங்காக உருவாகுது இதில் வந்து ஐப்பெரியசாமி அவர்கள் வந்து பாவமாக இருக்கார் அவர் அவர் அவரோட அனுதாபிகள் என்ன சொல்கிறாங்கன்னா ஐப்பெரிய ஐப்பெரியசாமி கூட இவ்வளோ சம்பாதிக்கல அவர் அமைச்சராக இருக்காருன்னு பேருக்கு தான் ஆனால் அதை அவரை விட தனியாக ஒரு அமைச்சரை விட அதிகமாக செயல்படக்கூடியது சாமிநாதன் தான் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு இது போய்கிட்டு இருக்கு பார்த்தாங்கன்னா ஐ ஐபி செந்தில்குமார் இருக்கார் இல்லையா பெரிய மகன் அவரோட மனைவி ஒரு பக்கம் இருக்காங்க அவங்க ஒரு அரசாங்கம் நடத்திக்கிட்டு இருக்காங்க தனியாக எம்எல்ஏ பேரை சொல்லிக்கிட்டு அவர் அவருக்கு மந்திரி பதவி வேணும்னு வேற அவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் எப்படி அவங்க பார்த்துட்டு வேடிக்கை பார்த்தாங்களோ இல்லை இதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண போறாங்கிற வேடிக்கையெல்லாம் இருக்குது ஏன்னா இவருக்கு டிஆர்பி அவர் பையன் டிஆர்பி ராஜாக்கு அமைச்சரவை கொடுக்கும் பொழுதே இவங்க வந்து சண்டைக்கு வந்தாங்க எங்களுக்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்கன்னா நாங்களும் தான் இருக்கும் அப்படின்னு சண்டையை சண்டை போட்டாங்க பார்த்தோம் அப்போ இவ்வளோ கோடி சம்பாரிச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சா நிச்சயமா வந்து பல ஆதாரங்கள் வெளியே சொன்னாங்க அவங்களா கூட இருக்கலாங்கிற இது வரையா நமக்கு வர சோர்ஸ் வந்து யார் மூலியமாக வந்துச்சுன்னு தெரியாது சோர்ஸ் வந்தது அந்த சோர்ஸுக்கு பின்னாடியே யார் இருக்கலாம் இவர்களாக கூட இருக்கலாம் திண்டுக்கல்லோட ரெண்டு குரூப்ல ஒரு குரூப் பண்ணியிருக்கலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு குரூப்பும் நம்ம தகவல் சொன்னா நம்ம உண்மையை மக்களுக்கு வெளிப்படுத்துறோம் அவ்வளவுதான் நம்மளோட கடமை மக்களுக்கு தெரியணும் அதுதான் நம்மளோட கடமை நீங்க சொல்கிறதுலேருந்து சார் திமுக வந்து அங்கங்கே ஒரு குறுநல மன்னர்கள் மாதிரி ஆச்சு கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு காலத்தில் ஆனா நீங்க சொல்றது வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே இதை மாதிரி நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க ஆதாரபூர்வமா வெளியிடுறீங்க இதை மறுக்கிறதுக்கும் யாரும் எந்த தரப்பு நம்மள்கிட்ட முனையில இது தவறு அப்படின்னு யாருமே சொல்லலை இப்படி இந்த சூழலில் இப்ப ஐந்து நாள் இடி வந்து செந்தில் பாலாஜி விசாரணை நடத்தி முடிக்க ாங்க அப்படின்னா அந்த விசாரணை என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நினைக்கிறீங்க நிச்சயம் இப்போயே இவ்வளோ தூரம் வெளியே வந்துருச்சு நம்ம விசாரணை முடிக்கிறது முன்னாடி நம்மளே இவ்வளோ ஆதாரங்களை வெளியிட்டுட்டோம் இதே இடியும் அவங்கள்ட்ட ஆதாரங்கள் இருக்கும் சிலது நம்ம தகவல்கள் எல்லாம் போயிருக்குங்கிறது மாற்றுக்கிறது இல்லை அஞ்சு நாள் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நாள் கஸ்டடி தான் நம்ம கூட சொல்லியிருந்தோம் பதினஞ்சு நாள் கஸ்டடி அது எதன அடிப்படையில் சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் அஞ்சு நாள் கொடுப்பாங்க அப்புறம் மறுபடியும் இன்னொரு பத்து நாள் கொடுப்பாங்க ஒன்ஸ் இடி கஸ்டடில போயிட்டாலே எல்லாமே வெளியே வந்துடும் அப்போ விசாரணையிலேயே இவ்வளோ வரும்னா இடி கஸ்டடிக்குள்ளே போகும்போது எவ்வளோ வரும் அப்போ அதே மாதிரி பார்க்கலாம் இன்னொன்று என்னன்னா இவர்களுக்குள்ளேயே ரெண்டு குழுவாக இருக்குது அந்த அந்த காலத்தில் இவர் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணாருனா ஒரு தலைவர் வந்து வளர்ந்து வந்துடக்கூடாதுன்னு ரெண்டு தலைவர்கள் உருவாக்கிட்டு செக் செக்மேட்டா வச்சாரு அவர்கள் ரெண்டு பேரும் போட்டி போட்டு வேலை செஞ்சுட்டு இருந்த வரலாறு இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு ஆச்சுன்னா அதுவே வினையாகி போயிடுச்சு என்னென்னா ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் வந்து தகவல்களை வெளியே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அமைச்சருக்காகாதா அந்த அமைச்சரை கொடுக்குறாரு அந்த அமைச்சருக்காகாதுன்னு இந்த அமைச்சர் கொடுக்குறாரு இப்படிதான் மாற்றி மாற்றி தகவல்கள் வெளியே செஞ்சுட்டு இருக்கிறத மாற்றிக்கிறதுல கூடிய விரைவில் இருந்து வரலாம் அது எந்த அமைச்சர் தரப்புலேருந்து என்ன உண்மை வெளியே வருது யாருக்கும் யாருக்கும் ஏழாம் பொருத்தம் அவர்களோட சோர்ஸ் என்ன வருதுங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் விரைவில் திருச்சியும் வரலாம் ஏன்னா மதுரை ஆல்ரெடி நம்ம சொல்கிறோம் மூர்த்தி அவர்களுக்கும் பிடிஆர் அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கு இன்னும் அது பனி போர் போய்கிட்டு இருக்கு கூடிய விரைவில் ஏதோ ஒரு முன்னேற்றம் நடக்கும் மூர்த்தி அவர்களோட அத்தனை விஷயங்கள் வெளியே வரலாம் ஆல்ரெடி அது பத்திரப்பதிவுத்துறையில் நடக்கிற எவ்வளோ விஷயங்கள் நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணும் திருச்சிலையும் பல பிரச்சனைகள் இருக்குது விரைவில் திருச்சி சம்பவங்கள் வெளியே வரும் பொறுத்திருந்து மக்கள் பார்க்கட்டும் எல்லாத்தையும் நம்ம வெளிப்படுத்துவோம் இதுவரை பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி